தமிழ்காதலன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு மூர்த்தி தேவராசுவின் அன்பான வணக்கங்கள். ஒன்று, சமூக சேவை செய்கிறவங்க அரசியலுக்கு வரமாட்டாங்க, அரசியலில் இருக்கிறவங்க சமூக சேவை செய்ய மாட்டாங்க. இது ரெண்டுமே வந்து செட் ஆகாத இரண்டு ஜோன்கள். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில அரசியல்வாதிகள் விரல் விட்டு எண்ணிடலாம், அவங்கள அரசியல்வாதிகள் அப்படின்னு சொல்றதை விட சமூக சேவகர்கள், இந்த ரெண்டுத்திலுமே இருப்பாங்க. பொது தொண்டு மாற்றுவாங்க, அதாவது சமூக சேவையும் செய்வாங்க, அரசியலும் இருப்பாங்க. அதுல அதாவது அந்த விரல் விட்டு எண்ணக்கூடிய அந்த தலைவர்கள்ல மிக முக்கியமானவர் வந்து பாத்தீங்கன்னா திருநெல்வேலி தொகுதியோட எம்பி எச் வசந்தகுமார், முன்னாள் நாங்குநேரி தொகுதியோட சட்டமன்ற உறுப்பினர். மிக ரொம்ப நல்ல மனுஷங்க. சாதாரணமா ஒரு மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவா தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கி வசந்தன்கோ அப்படின்ற ஒரு வீட்டு உபயோக பொருட்கள் விற்பனை செய்கின்ற ஒரு கடையை ஆரம்பிச்சு அந்த கடையை உலகம் முழுக்க பாமர மக்கள் பயன்பெறும் வகையில கொண்டு சென்ற மிகப்பெரும் தலைவர். அது மட்டும் இல்லாமல் நிறைய இலவச டியூஷன் சென்டர்களை நடத்தி வராரு. அது மட்டும் இல்லாமல் நிறைய பயிற்சி மையங்கள், இலவச மருத்துவ முகாங்கள் அப்படின்ட்டு எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா தான் சம்பாதிக்கிற பணத்துல பாதி பணத்தை இந்த பொதுமக்களுக்காகவே இலவசமா செலவு பண்ற மிக சிறந்த வாழும் காமராசன் கூட சொல்லலாம். காமராசர் அளவுக்கு அவர் பெரிய ஆளா வர முடியலனா கூட அந்த மனப்பான்மையில, மற்றவங்களுக்கு செய்ய வேண்டும் என்ற மனப்பான்மையில அவர் வந்து அந்த காங்கிரஸோட அந்த அடிப்படை கொள்கைகள், அதாவது காங்கிரஸ்க்கு இப்ப அந்த அடிப்படை கொள்கைகள் இருக்கான்னு தெரியல, அந்த காமராசர் காலத்தில் இருந்த அந்த காங்கிரஸோட அடிப்படை கொள்கைகளை கடைபிடிக்கும் ஒரே தூய காங்கிரஸ் தொண்டன் வந்து பாத்தீங்கன்னா எச் வசந்தகுமார். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த கட்சி ரீதியா அவரை பேசி நான் பிரிக்க விரும்பல. ஏன்னா கட்சி ரீதியா அவரை பேசினா அது நல்லா இருக்காது. ஏன்னா அவர் வந்து அதை விட மிக உயர்ந்த மனிதர். அப்படிப்பட்ட மனிதர் வந்து பாத்தீங்கன்னா நேத்து கொரோனாவினால அப்பல்லோ ஹாஸ்பிட்டல்ல உயிரிழந்திருக்காரு. 70 வயசாகுது. ரொம்ப நல்ல மனுஷன். இது வரைக்கும் அவரால் துன்புறுத்தப்பட்டவர்கள், ஏமாந்தவர்கள் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா யாருமே இருக்க முடியாது. அது மாதிரி ஒரு மிக சிறந்த மனிதர், மிக சிறந்த பண்பாளர், யாரையுமே வந்து பாத்தீங்கன்னா கொச்சையா பேச தெரியாத ஒரு தூய உள்ளம் கொண்ட ஒரு சாதாரண மனிதர். அந்த மனிதர் வந்து இறந்தது வந்து மிகவும் வருத்தம் அளிக்கிறது. இத மாதிரி அரசியல்வாதிகளை வந்து நம்ம வந்து இனிமேல் பார்க்க முடியுமா அப்படின்னு தெரியல. ஏன்னா இதை மாதிரி இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் ரொம்ப கம்மி தான். அப்படிப்பட்டவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இதை மாதிரி இறக்கும் போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. அதுவும் வந்து இந்த கொரோனா என்ற ஒரு கொடூரன் இவரோட உயிரை பறிச்சது மிகப்பெரிய ஒரு வருத்தமான செய்தி. பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா நீங்க அரசியல் தலைவர்கள் எடுத்தீங்கன்னா நிறைய பேரோட இறப்பெல்லாம் நடந்திருக்கு. ஆனா அப்பெல்லாம் வந்து மனசு வந்து ஒன்றும் பாதிக்கல. ஒருத்தவங்க இறந்துட்டாங்க அப்படின்ட்டு ஒரு இரங்கல்கள் மட்டும்தான் தெரிவிச்சோம். ஆனா இவர் இறப்பு மட்டும் பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல ஒருத்தவர் இறந்துட்டுதா வந்து ஒரு ஃபீல் இருக்கு. ஏன்னா அப்படிப்பட்ட மனிதர் அவர். நேற்று அந்த செய்தியை கேட்டவனே வந்து பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள வந்து ஒரு தடுமாற்றம், ஐயோ ஒரு நல்ல மனுஷன் இறந்துட்டுறேன் அப்படின்ட்டு. நம்ம வீட்டில் இருக்கிற ஒருவர் இறந்தா எப்படி நம்ம ஃபீல் பண்ணுவோமோ அந்த உணர்வை வந்து நமது ஹெச் வசந்தகுமார் அவர்கள் இறக்கும் போது நம்மளுக்கு ஏற்பட்டது. அந்த உணர்வை நேத்தே பகிர்ந்து கொள்ள வேண்டும் என நினைத்தேன். ஆனால் வந்து பாத்தீங்கன்னா நேத்து அந்த நேரமின்மை காரணமாக நான் இது வீட்டுக்கே லேட்டா வந்ததுனால அதை உடனடியாக என்னால இந்த பதிவை போட முடியல. இன்னைக்கு காலையில 8 மணிக்கு வந்து பாத்தீங்கன்னா அவருடைய இறுதி அஞ்சலிக்காக வந்து பாத்தீங்கன்னா சத்தியமூர்த்தி பவன்ல வைக்கிறாங்க. சமூக இடைவெளி விட்டு போக முடியும் என நினைப்பவர்கள் தயவு செய்து இவரோட இறப்புக்கு போகணும். ஏன்னா வந்து எவன் செத்ததுக்கோ வந்து போயிட்டு நம்ம மட்டும் அடிச்சு முடிச்சிங்கலாம் போயிட்டு பார்த்துட்டு வரோம். ஒரு நல்ல மனிதர் இறந்ததுக்கு ஒரு அத்தாட்சி வந்து பாத்தீங்கன்னா அவருடைய இறப்பு தான். அதாவது நீ பிறப்பதை வேண்டுமானால் ஒருவன் பார்க்காமல் இருக்கலாம், ஆனால் நீ இறப்பதை இந்த உலகம் முழுக்க பார்க்க வேண்டும் என்றால் அதற்கு நீ நல்லவனாக இருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு வாசகத்திற்கு ஒரு சரியான மனிதர் வந்து பாத்தீங்கன்னா எச் வசந்தகுமார். அவருடைய ஆன்மா வந்து சாந்தி அடையணும், அவருடைய குடும்பத்தார் வந்து இந்த துயரத்திலிருந்து சீக்கிரம் மீள வேண்டும். இது போன்ற நல்ல அரசியல் தலைவர்கள், நல்ல சமூக சேவகர்கள் வந்து இந்த நாட்டுக்கு இன்னும் நிறைய தேவைப்படுகிறார்கள். அதனால எச் வசந்தகுமார் அவர்களை முன்னுதாரணமா வச்சுக்கினேன். இன்னும் 100 வசந்தகுமார் அவர்கள் வந்து நம்மளோட தமிழ்நாட்டில் நம்மளோட இந்தியாவில் பிறக்கணும் என வேண்டிக் கொண்டு அன்னாரின் ஆத்மா சாந்தி அடைய இறைவனை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். மேலும் நம்மளுடைய சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள்.